மூஷிக வாகன மோதகஸ்த சாமரகரண விளம்பித சூத்திர வாமனரூப மைசூரபுத்திர விக்னவிநாயக பாதநமஸ்தே. திரு புவனம் அருகே மட்டப்புறம் விளக்கிருந்து தெற்கு முகமாயிரளும் விசாலாட்சி விநாயகா எல்லாம் தருவாய் என்று விழுந்ததாய். அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. தொடர்ச்சியை இந்த வார ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இந்த வார ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். நிகழ்ச்சி முடிஞ்சு பேசுகிறோம். தாராளம் கூட பேசலாம். 94 431 65 504 பேசலாம். ஜாதகம் பார்க்குறவங்க மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கிட்ட வந்து நேரையும் பார்க்கலாம். கூகுள் பேல பணம் போட்டு ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். வா நிகழ்ச்சி போகலாம். அன்பான மேஷ ராசினியர்களை, இந்த வாரத்தை பொறுத்தவரையிலே உடல்நலத்திலே அதிக அக்கறை காட்ட வேண்டிய வாரமாக இருக்கிறது. கோபத்தை குறைத்துக் கொள்ளவும், முன்கோபத்தை விட்டுவிடவும். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் வழியிலே உதவிகள் தாராளமாக கிடைக்கும். கால் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். அரசு வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான ரிஷபராசினியர்களே, வாக்கினால் ஜீவனம் செய்வோர் விழிப்போடு செல்படக்கூடிய வாரமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் என்று சொல்ல ஏற்படலாம். ஜாதகம் பார்ப்போர், குறி சொல்வோர், அருளாக்கு சொல்வோர், பல சந்திப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆனால் பல காரியங்களை சாய்த்து கொள்ள அமைப்பில் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வெளிநாட்டு தகவல் சாத்தியமாக உடலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய வாரமாக இருக்கிறது. ஆண்பான மீனராசினியர்களே, வாரத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதி சிறப்பாக இருக்கும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். பிரிந்தவர்கள் பிரியத்தோடு ஒன்று சேர்வார்கள். அன்புக்குரிய சந்திப்பினைகளை காத்திருக்கிறது. கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசு வாய்ப்புகளும் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான கடகராசினியர்களே, உடல்நலத்திலே அதிக அக்கறை காட்ட வேண்டிய வாரமாக இருக்கிறது. பணம் எவ்வளோ வந்தாலும் கையில் தங்காது. பணம் தங்குவதற்கு பணம் தரக்கூடிய குபேர ஜாதகம் போன்ற அச்சரங்களை விருப்பப்பட்டால் வாங்கிக் கொள்ளலாம். பொதுவாக குபேரன் வழிபாடு செய்து வாருங்கள், சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு செய்து வாருங்கள், சிறப்பாக இருக்கும். ஒற்றார் பெற்றார் சுற்றத்தார் வகையிலே உதவிகள் தாமதமாகலாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். ஆண்பான சிம்மராசினிகளை, உடல்நலம் சீராகும். மனக்குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. மன அமைதி கூடும். மேலும் மன அமைதிக்காக நீங்கள் யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள். கோவில் போன்றவற்றிலே சிறப்பான விழாக்களில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. திருவிழா விஷயங்களை சிறப்பாக கண்காணிப்போடு செயல்படுவீர்கள். நல்ல முன்னேற்றம் காணலாம். மன அமைதி கிடைக்க காத்திருக்கிறது. வாக்கினால் இவன் செய்வோர் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான கணிதாசினிகளை, உடல்நலம் சீராக மன குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. சகோதர உறவுகள் சாத்தியமாகும். வழக்குகள் சாதகமாகும். திடீர் வரவுகள் திக்குமுக்காட வைக்கப் போகிறது. ஒற்றார் ஒன்று சுற்றுத்தர வகையிலே உதவிகள் தாராளமாக கிடைக்கும். மனக்குழப்பங்கள் மாற காத்திருக்கிறது, தீர காத்திருக்கிறது. ஆண்பான துளராசினிகளை, உடலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய வாரமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு இட்டத்துக்கை இட்டத்துக்கால் வலி ஏற்படலாம். காது மூக்கு பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். ஆண்பான விருச்சிக ராசினிகளை, தொழில் செய்பவர்கள் விழிப்போடு செல்பட வேண்டும். குறிப்பாக இரவு நேர பணியாளர்கள் மின்சாரம் நெருப்பு கொண்டவற்றிலே விழிப்போடு செல்பட வேண்டும். யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். பயணங்களிலே கூடுதல் கவனம் தேவை. ஆண்பான தனுசு ராசினிகளை, சிறப்பான வாரம் என்றே சொல்லலாம். வரமுனைப்புகள் அற்புதமாக அமைய காத்திருக்கிறது. வாக்கினால் ஜீவன் சிறந்த முன்னேற்றம் காணலாம். மருத்துவத்துறையினர் ஜோதிடத்துறையினர் புதிய சந்திப்புகளை பெறலாம். இருந்தாலும் விழிப்போடு செல்பட வேண்டும். வரவுகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சேமிப்பில் கவனம் செலுத்தவும். ஆண்பான மகர ராசினியர்களே, உள்ளூர் சம்பந்தப்பட்ட வகையிலே பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளவும். ஆர்த்தூர் பிரச்சனை திரட வேண்டாம். மாணவர்கள் நலன் கூடும், முன்னேற்றம் கூடும். தகவல்கள் தனவர் கூட்டும். பெண்களுக்கு ஆடை ஆவரண சேர்க்கை அமைய காத்திருக்கிறது. சகோதர உறவுகள் சீராகும். உற்றார் பெற்றார் சுற்றுத்தர வகையிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது. ஆண்பான கும்பராசினிகளே, வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேறும். ஒரு சிலருக்கு விரும்பி இடமாற்றம் பதவி மாற்றம் அமைய காத்திருக்கிறது. பதவி உயர்வு அமைய காத்திருக்கிறது. காவல் இராணுவத்துறையினர் நல்ல முன்னேற்றம் காணலாம். படிப்பு சம்பந்தப்பட்ட வகையில் மாணவ செல்வங்கள் விழிப்போடு செல்லப்பட வேண்டும். சக மாணவரோடும் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். ஆண்பான மீன ராசினிகளே, எல்லா வகையிலும் சிறப்பான வாரம் அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் பொறுமை அவசியம். எந்த காரியத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துங்கள். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். வண்டி வாகனங்களுக்கு பராமரிச்சல் கூடத்தான் செய்யும். வாகன சட்டங்களை மதித்து நடந்து கொள்ளுங்கள். துரதிச பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. ஆண்பானங்களில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடராசினு கேட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டிலே நவக்கிரக குலங்கள் போடக்கூடாதாம். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.